காஞ்சிபுரம் எஸ்எம் சில்கின் பிரம்மாண்டு தீபாவளி சலுகை முப்பது சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினால் இரண்டாயிரம் ரூபாய் கிஃப்ட் வவுச்சர் இலவசம் உடைச்சு பார்க்க வேணாம் நாங்களே உடைச்சு தான் வச்சிருக்கோம் தரை முதல் தளம் வரை தென்னிந்தியாவில் முதல் முறை டேக் டெவலப்பர்ஸ் பாரதிய ஜனதா கட்சி தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் வெளியிட்ட அறிக்கை திமுக ஆட்சிக்கு வந்த பின் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு செப்டம்பர் பத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது ஓராண்டு முடிவதற்குள் தொழில்துறையினருக்கான மின்கட்டணம் யூனிட்டுக்கு பதினைந்து முதல் ஐந்து காசு வரை உயர்ந்துள்ளது இதனால் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் குறிப்பாக ஜவுளி நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன ஏற்கனவே நூல் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு மின்கட்டண உயர்வு பெரும் சுமையாகிவிட்டது அதனால்தான் மின்கட்டண உயர்வு நூல் உயர்வை கண்டித்து நவம்பர் ஐந்து முதல் இருபத்தைந்து வரை அனைத்து ஜவுளி தொழில் உற்பத்தி நிறுத்தப்படும் என தமிழ்நாடு தொழில் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது இதனால் ஜவுளி தொழில் சார்ந்துள்ள தொழிலாளர்கள் சிறு வணிகர்கள் என லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அதோடு ஒட்டுமொத்த மாநில வளர்ச்சியையும் பாதிக்கும் நிதி நிலைமை மேலும் மோசமாகும் எனவே முதல்வர் ஸ்டாலின் இதில் தலையிட்டு மின்கட்டண உயர்வை ரத்து செய்து ஜவுளி தொழில் நிறுவனங்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்